பேச்சுலர் படத்துல கதாநாயகியா நடிச்சதன் மூலமா தமிழ் மக்களிடம் ரொம்பவே பேமஸ் ஆனவங்க தான் திவ்ய பாரதி. இவங்க ஜிவி பிரகாஷோட 25வது படமான கிங்ஸ்டன் படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு சில மாதங்கள்ல வெளியில ரிலீஸ் ஆகுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இதை தவிர இவங்க ஆசைங்க திரைப்படத்துல பரியேறும் பெருமாள் கதிருக்கு ஜோடியாகவும் மதில் மேல் காதல் அப்படிங்கிற ஒரு படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த இரண்டு படங்களும் இந்த வருஷத்தோட கடைசியில வெளியில வரணும்னு எதிர்பார்க்கப்படுது. திவ்ய பாரதி சோசியல் மீடியா பக்கங்கள்ல எப்பவுமே ரொம்பவும் ஆக்டிவா இருக்கக்கூடிய நடிகை. அடிக்கடி இவங்களோட அழகான புகைப்படங்களையும் படுகவர்ச்சியான புகைப்படங்களையும் அப்லோட் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இவங்க அப்லோட் பண்ணக்கூடிய புகைப்படங்கள்ல தொட தொப்புலு கிளேவேஜின்னு எல்லா சமாச்சாரங்களையும் ரொம்ப நல்லாவே காட்டுவாங்க. இப்போ ரீசெண்டா இவங்க இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அங்க எடுத்த இவங்களோட ஒரு சில புகைப்படங்களை அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல அப்லோட் பண்ணியும் விட்டுருக்காங்க. இட்லி துணி மாதிரி இருக்க ஒரு மேலாடைய போட்டுக்கிட்டு புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இவங்க. இந்த படங்கள்ல எந்த அளவுக்கு கவர்ச்சிய அழகா வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாவே வெளிப்படுத்தி விட்டுருக்காங்க. இதை பார்த்த இவங்களோட பின் தொடர்பாளர்கள் நிறையா பேர் இந்த படங்களை ஃபோட்டோ எடுத்த கேமராமேனு ரொம்பவும் கொடுத்து வச்சவர் அப்படின்னும் அவரோட கைகளுக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னும் கமெண்டுகளை அள்ளி குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. திவ்ய பாரதி அப்லோட் பண்ண இந்த புகைப்படங்கள் ஒரு சாதாரண கவர்ச்சி புகைப்படங்கள் தான். இவங்க இதுக்கு முன்னாடியே 2 பீஸ் ஆடையை மட்டும் போட்டுக்கிட்டு எடுத்த புகைப்படங்களை இவங்களோட சோசியல் மீடியா பக்கங்கள்லையும் அப்லோட் பண்ணி விட்டுருக்காங்க. இவங்களோட இந்த கவர்ச்சி புகைப்படங்களால் இது வரைக்கும் இவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மட்டும் 3.5 மில்லியன் ஃபாலோவர்களை பெற்றிருக்காங்க.